Hi everyone, welcome to Cineartes Movie Review. In this episode, we will review 2D Entertainment and Sikya Entertainment sarbula Amazon Prime mooliyama worldwide innikku release aagindra Soorar report. Simply Fly அப்படிங்கற புக்கை தழுவி எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க சுதா கோகனா. சூர்யா, அபர்ணா முரளி, ஊர்வசி, பரேஷ் ராவல், கருணாஸ்னு பெரிய ஸ்டார் காஸ்டோட ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்தே ஏரோப்ளைன் ஓட்டணும், ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரியை ஓன் பண்ணணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட வளர்ந்து வராரு நெடுமாறன். இதுக்காக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல சேர்ந்து படிக்கவும் செய்யறாரு. படிச்சு முடிச்சு வெளியில வர நெடுமாறன் ஒரு லோ காஸ்ட் ஏர்லைன் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்காக முயற்சியும் பண்றாரு. ஃபிளைட்ல டிராவல் பண்றதுக்கு ஏழை பணக்காரன் டிஃபரன்ஸ் எல்லாம் தேவையில்லை, உங்ககிட்ட ஒரு ரூபாய் இருந்தாலும் நீங்க ஃபிளைட்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு அவருக்கான முயற்சிகளை எடுக்கிறாரு. இந்த முயற்சியில நெடுமாறன் வென்றாரா இல்லையா, அவருக்கு என்னென்ன தடைகள் ஏற்பட்டுச்சு, அந்த தடையை எப்படி ஓவர் கம் பண்ணாரு அப்படின்றத பேசுற படம் தான் இந்த சூரரை போட்டது. படத்தோட காஸ்டிங், நெடுமாறன்ற கேரக்டர்ல சூர்யா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா சூர்யா கிட்ட இருந்து ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே சூர்யா தன்னை ஒரு படி மேலேயே இந்த படத்துல காட்டிட்டு இருக்காரு. சூப்பர்பா அவங்ககிட்ட இருந்து ஒர்க் வாங்கியிருக்காங்க சுதா குந்திரா. பர்டிகுலரா அந்த ஏர்போர்ட் சீன் பாக்குற ஆடியன்ஸை கண்காலங்க வைக்கின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. படம் முழுக்கவே டிஃப்ரெண்ட் இயர்ஸ்ல டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல வராரு. ஒவ்வொரு கேரக்டர்லயுமே தனக்கே உண்டான மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு சூர்யா. நெடுமாறன் ராஜாங்கம் பேர் கேட்டிருக்கியா? கேரக்டர்ல அபர்ணா முரளி, சூர்யாக்கு கொஞ்சமும் சளைக்காத அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் சூர்யாக்கும் உண்டான லவ் போர்ஷனா இருக்கட்டும், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்த காட்சிகளா இருக்கட்டும், ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு திமிரான கேரக்டர்ல ஒரு மிடுக்கான பெர்ஃபார்மன்ஸோட சூப்பரா பிளே பண்ணிருக்காங்க அபர்ணா முரளி. இது தவிர்த்து ஊர்வஷி, பரேஷ் ராவல், கருணாஸ், காளி வெங்கட், வெங்கட் பிரசன்னு எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்காங்க. ஏரோட்டரவனும் ஏரோப்ளைன்ல போவான், என்னென்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எங்கேயுமே ஓவர் டூ பண்ணாம ஃபேண்டாஸ்டிக்கா இந்த படத்தை பிரசன்ட் பண்ணிருந்தாங்க சுதா குங்கரா. வெல்கம் சுதா குங்கரா. படத்தோட செகண்ட் பாசிட்டிவா எங்களுக்கு பட்டது படத்தோட காஸ்டிங்ஸ். ஒரு படத்துக்கு காஸ்டிங்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு காஸ்டிங்ஸ், நல்ல காஸ்டிங்ஸ் அமைஞ்சாலே படம் பாதி ஹிட் அப்படின்றத சொல்லுவாங்க. அதை இந்த படம் திரும்பவும் ப்ரூவ் பண்ணிருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். படத்தோட மூணாவது பாசிட்டிவா எங்களுக்கு பட்டது ஜி வி பிரகாஷோட மியூசிக். சாங்ஸ் ஏற்கனவே கேட்டு ஹிட் ஆயிருந்த நிலையில பிஜிஎம்ல தெரிக்க விட்டுருக்காரு மனுஷன். அவருக்கான ஸ்கோப் ஏகப்பட்டது இந்த படத்துல இருக்கு. ஒரு இன்டென்ஸ் சீன், லவ் சீன்ஸ், எமோஷன்ஸ் காட்சிகள் எல்லா ஏரியாலுமே பூந்து விளையாடிருக்காரு ஜி வி பிரகாஷ். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் ஆஃப் ஜி வி பிரகாஷ்னு தைரியமா சொல்லலாம். படத்தோட நாலாவது பாசிட்டிவா எனக்கு பட்டது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. நிகேத் பொம்மிரெட்டி ஒரு சூப்பரான சினிமாட்டோகிராஃபி அவர்கிட்ட இருந்து படத்துக்கு என்ன மாதிரி ஃப்ரேம் வேணும் அப்படின்றத முன்கூட்டியே டிசைட் பண்ணி ரொம்ப ஆப்டா அதை கேப்சர் பண்ணியிருந்தாரு நிகேத் பொம்மிரெட்டி. படத்தோட நெகட்டிவ், செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற சில தொய்வான காட்சிகள் அங்கங்க கொஞ்சம் லேக் அடிக்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு சில சீன்ஸ் ரொம்ப ரிப்பீட்டிவா இருக்கிறதுனால நமக்கு அந்த ஃபீலிங் வருதுன்னு சொல்லலாம். படத்தோட இன்னொரு நெகட்டிவ் நான் சொல்றது, இந்த படம் ஏன் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னா, இந்த படம் தியேட்டர்ல பார்த்தோம்னா இன்னும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணிருக்குன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. அந்த அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. நிறைய பணம் தேவை. என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாவே ஆடியன்ஸ்க்கு கொடுத்திருக்காரு சூர்யா. குறிப்பா ஓடிடி படங்கள்னாவே நல்லா இருக்காது அப்படின்ற மித்த உடைச்சிருக்கு இந்த சூரரை போட்டு. இந்த ஊர்க்குருவி இன்னும் உயர உயர பறக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. டேய் வாணனா, நீ எப்ப விட்டு சொத்தா மொத்த நீ ஃபைட்டா இருக்கடா, நான் பாத்துக்கிறேன். உன்னை பத்தி 10 நிமிஷம் தான் யோசிச்சேன், அதுக்கே இப்படி. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மீண்டும் உங்களை சீனியர் டேயின் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இவன் பென்.